தன்னுடைய மனைவிக்கு பிறந்தது வேறு ஒருவருடைய குழந்தை அப்படின்னு குழந்தையும் மனைவியும் அடிச்சு கொண்டுட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். சத்தீஸ்கர் மாநிலம் கோரிபாத் நகரத்தை சேர்ந்தவர் தான் ஆஷிக் குமார். இவருக்கு 28 வயதாகுது. இவருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ராகினி அப்படிங்கிற பெண்ணோட திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு தற்போது ஒரு வருடத்துல ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. இவர் மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு வராரு. இவரது மனைவி வீட்டுல இருந்துட்டு குழந்தைய பராமரிச்சுட்டு வராங்க. ராகினி ஆஷிஷ் குமார் ரெண்டு பேருமே காதலிச்சுதான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா திருமணம் முடிஞ்சு ஆண் குழந்தை பிறந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை நடந்திருக்கு. இவர் கட்டிட மேஸ்திரி வேலை செய்வதால அடிக்கடி வெளியூருக்கு போவது வழக்கம். வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சு முடிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையா தான் வீட்டுக்கு வருவாரு. ராகினிக்கு திருமணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சுதான் கர்ப்பமாயிருக்காங்க. ராகினி கர்ப்பமா இருக்கக்கூடிய மாசத்துல ஆஷிஷ் குமார் நான் வீட்லயே இல்லைன்னு சொல்றாரு. நான் வேலை நிமித்தமா குஜராத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மால்ல வேலை செஞ்சுட்டு 3 மாதம் கழிச்சுதான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுலயே இல்லாத போது நீ எப்படி கர்ப்பமான அப்படிங்கறதா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே பிரச்சனை. அந்த குழந்தை வயித்துல மாசமா இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேத்துக்குமே இதனால சண்டை வந்திருக்கு. 3 மாத குழந்தை வயித்துல இருக்கும் போதே அந்த குழந்தையினுடைய கருவை கணக்க சொல்லி பலமுறை கணவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா திருமணம் முடிஞ்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கரு தங்கி இருப்பதால அந்த கருவை கணக்க மனைவி சம்மதிக்கல. இதனாலயே ஆஷிக் குமாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆனா ராகினியோ வீட்டை விட்டு வெளியே வராத பொண்ணு. கடவுளோட கிருபையால நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியில இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு சென்ற வருடம் அரசு மருத்துவமனையில ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. பிறந்த குழந்தை ஆஷிக் குமாருடைய ஜாடையே கிடையாதான். இதனால பலமுறை மனைவிக்கும் இவருக்கும் தகராறு வந்திருக்கு. நேற்று முன்தினம் மேஸ்திரி வேலையை முடிச்சுட்டு மதுக்கடைக்கு போய் மது அடிச்சுட்டு மது போதையில ஆஷிக் குமார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போது தன்னுடைய குழந்தையை கொஞ்சும் போது இது நான் பெற்ற குழந்தையே இல்லை, எவனுக்கு பிறந்ததோ அப்படின்னு வார்த்தையில பேசி குழந்தையை கொஞ்சிருக்கிறாரு. இதனால கோவப்பட்ட மனைவி கணவன் கூட சண்டை போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகாதால இந்த சண்டை பெரிய லெவல வளர்ந்துருக்கு. சண்டை முத்தி போய் ஒரு கட்டத்துல விளையாண்டு இருந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சு கணவர் தரையிலேயே அடிச்சு கொண்டுட்டாரு. ரத்த வெள்ளத்துல ஒரு வயது குழந்தை இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே கோபம் தாங்காத அம்மா அங்க இருக்கக்கூடிய கட்டை எடுத்து கணவனை அடிச்சிருக்கிறாங்க. குடிபோதில இருந்த ஆஷிக் குமார் கட்டையை பிடுங்கி மனைவியும் தலையில அடிச்சு அந்த இடத்துல கொண்டுட்டாரு. இருவருமே இறந்து கிடக்கக்கூடிய இடத்துலயே வெகு நேரமாக அமர்ந்து மது பாட்டிலோட தண்ணியும் அடிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் விடிய காலையில எழுந்து இவரும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாரு. பொதுவாகவே கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் சந்தேகப்படுவது வழக்கம். ஆனா காரணமே இல்லாம சந்தேகப்படும் போது அது எவ்வளவு பெரிய இழப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த குடும்பம் ஒரு உதாரணம். இனி மேற்கொண்டாவது தீர விசாரணை செய்யாம எந்த பொண்ணையும் தவறு சொல்லாதீங்க.